ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவுடைய முக்கிய செய்திகள் மற்றும் சவுதி அரேபியாவுடைய முக்கிய அறிவிப்புகள். நிறைய நண்பர்கள் வந்து இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு விமானங்கள் வந்து எப்போ செல்லும் தொடர்ந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி சில விளக்கங்களும் மற்றும் ஃபிளைட் டிராவல் அப்டேட்ஸும் மற்றும் முக்கியமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ ஒரு முக்கியமான செய்திகளை வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, சவுதி அரேபியால வந்து ஒரு ஜான்சன் ஜான்சன் அப்படின்ற ஒரு தடுப்பூசி வந்து இருக்கு. அதை வழங்குவது சம்பந்தமாக இப்ப ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஹலித் அல் ஃபலிக் வந்து தெரிவித்திருக்காங்க. இந்த ஜான்சன் ஜான்சன் தடுப்பூசி போடுவதோட முக்கியத்துவத்தை நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்றேன். சவுதி அரேபியால வந்து ஏற்கனவே 4 வகை தடுப்பூசி வந்து அங்கீகாரம் வந்து வழங்கியிருந்தாங்க. அதாவது ஆஸ்ட்ராஜெனிக்கா, மாடர்னா, ஃபைசர், ஜான்சன் ஜான்சன். இதுல ஜான்சன் ஜான்சன் தவிர்த்து மற்ற 3 வகை தடுப்பூசியில நீங்க ஏதாவது ஒரு வகை போட்டீங்கன்னா 2 டோஸுமே கண்டிப்பா போடணும். ஆனா அந்த ஜான்சன் ஜான்சன் வந்து 1 டோஸ் வந்து போட்டா மட்டுமே போதும். இந்த ஜான்சன் ஜான்சன் வந்து கொண்டு வந்தாங்கன்னா இதுவரையும் தடுப்பூசி போடாத நபர்கள் வந்து 1 டோஸ் மட்டுமே இந்த ஜான்சன் ஜான்சன் எடுத்தா போதும், உங்களுக்கு வந்து இம்யூன் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு தவக்கலான வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதாவது டோசஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வரும். 1 டோஸ் மட்டும் எடுத்தாலே வந்து போதும். சோ அதனால விரைவில் வந்து இந்த ஜான்சன் ஜான்சன் வந்து தடுப்பூசி வந்து வழங்குவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான அறிவிப்பு வந்தவுடன் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து பதிவு செய்யறேன். மேலும் வந்து சவுதி அரேபியாவுடைய முக்கிய செய்திகளை நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி, அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கை நண்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வந்து என்னன்னா, ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து பதிவிட்டிருந்தோம். சவுதி அரேபியா உட்பட வளைகுடா நாடுகளிலிருந்து இலங்கை செல்வதற்கு July 1 முதல் 13 வரை வந்து தடை விதிக்கப்பட்டதாக வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்ப ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வந்து என்னன்னா, அந்த தடைகளை வந்து சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த தடைகளை வந்து நீக்கியிருக்காங்க. அது வந்து நீங்க வந்து சவுதி அரேபியாவில இருந்து எந்த விமான நிலையத்தில் வந்து புறப்படுறீங்களோ அவங்க வந்து எல்லா டீடைல் வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும்னா, நீங்க புறப்படுவதற்கு முன்பு கண்டிப்பா 96 மணி நேரத்துக்கு உள்ளதாக எடுக்கப்பட்ட PCR பரிசோதனை வந்து, அதாவது அப்ரூவ்டான மெடிக்கல் லெபார்டரியில தான் நீங்க கண்டிப்பா வந்து எடுக்கணும். அப்ரூவ்டான சென்டர்ல எடுத்திருக்கீங்களா இல்லையான்றத செக் பண்ணுவாங்க. 96 மணி நேரத்துக்கு உள்ளதாக கண்டிப்பா வந்து இருக்கணும். அதை உங்க விமான நிறுவனங்கள் வந்து உறுதிப்படுத்துவாங்க. மற்றும் தனிமைப்படுத்துதல் போன்றவற்றை முழுமையாக வந்து கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு தகவல். அதே மாதிரி சவுதி அரேபியா இருந்து நீங்க இலங்கை செல்லணும்னா, எந்த விமான நிறுவனங்கள்ல இருந்து நீங்க இலங்கை செல்ல விரும்புறீங்களோ அவங்கள வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க. மேற்கூறிய சந்தேகங்களை வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து தெளிவுபடுத்துவாங்க என்ற ஒரு தகவல். மற்றும் அதாவது சவுதி அரேபியாவுடைய இப்ப முக்கிய அறிவிப்புகள் மற்றும் முக்கிய செய்திகளை நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். இப்ப சவுதி அரேபியா ஒரு லேட்டஸ்டா ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. கொரோனா வைரஸ்ல இருந்து மீண்டு வந்தவர்கள் தடுப்பூசியோட 2nd டோஸை பெற வேண்டும் என சவுதி அரேபியாவுடைய சுகாதார அமைச்சகம் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த முறையானது உடல் நலத்திற்கு எந்த தீங்கும் விளைவிக்காது என்பதை சவுதி அரேபியா சுகாதார அமைச்சகம் விளக்கியிருக்கிறார்கள். மற்றும் கொரோனா தொற்று நோயை சுகாதார அமைச்சகத்திற்கு நீங்க தெரிவிக்காமல் இருந்தாலும், தவக்கலனா செயலில பதிவு செய்யாமல் இருந்தாலும், சுயமாக குணமடைந்திருந்தாலும், இந்த மாதிரி நபர்களை வந்து தடுப்பூசியோட 2 டோஸ்களையும் கண்டிப்பா நீங்க வந்து செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று சவுதி அரேபியாவுடைய சுகாதார அமைச்சகம் தரப்புல இருந்து இதை வந்து தெளிவுபடுத்திருக்காங்க. நீங்க செகாலிட்டி மொபைல் அப்ளிகேஷன்ல அப்பாயின்மெண்ட் வாங்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருந்ததுன்னா, நீங்க தாராளமாக வந்து, அதாவது விரைவில் வந்து அதை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த செகாலிட்டி மொபைல் அப்ளிகேஷன்ல வந்து நீங்க 2 டோஸ்களை வந்து போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. மற்றும் சவுதி அரேபியால இன்றைய கொரோனா பாதிப்பு நிலவரம் வந்து எவ்வளவு அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோலயே வந்து டிஸ்பிளே ஆகும். மற்றும் ஒரு முக்கியமான செய்திகளை வந்து இந்திய விமான போக்குவரத்துறை தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்காங்க. அந்த செய்தி வந்து என்னன்னா, வருகின்ற July 31 2021 முதல், அதாவது 2021 வரை, இந்த July 31, 2021 வரை வந்து இந்தியாவில் வந்து சர்வதேச விமான போக்குவரத்துக்கு வந்து தடை வந்து விதிச்சிருக்காங்க. ஆனால் இந்த தடை வந்து ஏர்பல்ஸ், வந்தே பாரத், சார்ட்டர்டு விமானங்கள், அதாவது DGCA அப்ரூவ்டு இயங்கும் விமான நிறுவனங்களுக்கு இந்த தடை வந்து பொருந்தாது. தாராளமாக நீங்க சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியா வந்து செல்லணும்னா செல்லலாம். அதிகமான விமானங்களோட பட்டியல் வந்து இருக்கிறது. ஏற்கனவே ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் தரப்புல இருந்து விமானங்களோட பட்டியல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து வருபவர்கள் வந்து நீங்க கண்டிப்பா, அதாவது PCR பரிசோதனை வந்து வைத்திருக்க வேண்டும். 72 மணி நேரத்துக்குள்ளதாக எடுக்கப்பட்ட PCR பரிசோதனை, ஏர் சுவிதால வந்து ஃபார்ம் வந்து பதிவு செய்திருக்க வேண்டும். மற்றும் தமிழகம் ஒருவர்கள் வந்து இ-பதிவு வந்து கண்டிப்பா வந்து வைத்திருக்க வேண்டும். இந்த ஒரு தகவல்கள் தான் சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியா வருவதற்கு எந்த ஒரு தடையுமே வந்து கிடையாது என்ற ஒரு தகவல். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியா செல்வதற்கு தற்பொழுதைய வழி என்னன்னு தொடர்ந்து கேட்டிருக்கீங்க. இப்ப வரையும் சவுதி அரேபியாவில் உள்ள GSA வந்து இன்னும் இந்தியாவுக்கான தற்காலிக தடையை வந்து நீக்கவில்லை. அந்த தடையை வந்து நீக்கினதுக்கு அப்புறம் நேரடி விமான சேவை வந்து தொடங்கப்படும். இப்ப வந்து வழி என்னன்னா, சவுதி அரேபியா வந்து தடை விதித்த நாடுகளை தவிர
மற்ற நாடுகளில் நீங்க 14 நாட்கள் வந்து தனிமையில் தங்கி நீங்க தாராளமாக வந்து சவுதி அரேபியா வந்து செல்லலாம். தடுப்பூசி போடாட்டாலும் சரி, தடுப்பூசி போட்டாலும் சரி, மற்ற நாடுகளில் நீங்க கண்டிப்பா 14 நாட்கள் வந்து தங்கணும். நிறைய டிராவல் ஏஜென்ட்ஸ் வந்து சில நாடுகள் வழியாக, அதாவது அர்மேனியா, உஸ்பெகிஸ்தான், செர்பியா, ரஷ்யா போன்ற நாடுகள் வழியாகலாம் நிறைய டிராவல் ஏஜென்சி வந்து அழைத்து வந்து செல்கின்றனர். சில பேக்கேஜ் முறையில் தடுப்பூசி போட்ட நபர்களுக்கு வந்து ஒரு சில பேக்கேஜ், தடுப்பூசி போடாத அவர்களுக்கு ஒரு சில பேக்கேஜ், அதில் அமௌண்ட் வந்து வித்தியாசமாகும். இதற்கு வந்து செலவுகள் வந்து 1.5 லட்சம் முதல் 2.5 லட்சம் வரையும் கூட ஆகும். நீங்கள் இந்த மாதிரி மற்ற நாடுகள் வழியாக பயணம் மேற்கொள்ளணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு அப்ரூவ்டான டிராவல் ஏஜென்ஸை வந்து தொடர்பு கொள்வது சிறந்த முறையாக இருக்கும். மேற்கொண்டு வந்து இப்போ சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதர்களும் தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தி கொண்டிருக்கின்றன. விரைவில் வந்து விமான சேவையை வந்து தொடங்குவதற்காக ஏற்கனவே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சவுதி அரேபியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க. இதில் சில முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. விரைவில் வந்து இந்தியா சவுதி அரேபியாவுடைய விமான சேவை வந்து தொடங்குவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே உள்ளது. தற்சமயம் சவுதி அரேபியா வந்து ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு நடவடிக்கையை வந்து கருதி சவுதி அரேபியாவில் சட்டத்துக்கு புறம்பாக எந்த ஒரு நிகழ்ச்சிகள் வந்து நடந்தாலும் அவங்க ஒரு சில டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. மக்கா மற்றும் ரியாத் ரீஜியனில் உள்ளவங்க நீங்கள் 911 அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. மற்ற பகுதிகளில் சவுதி அரேபியாவில் உள்ளவங்க 999 அதாவது 999 அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுமாறு சவுதி அரேபியா தரப்புல வந்து இதை வந்து அறிவுறுத்திருக்காங்க. மற்றும் சவுதி அரேபியாவில் இப்போ இருக்கிறவங்க பாஸ்போர்ட் ரினியூவல் மற்றும் அட்ரஸேஷன் சம்பந்தமாக நீங்கள் வந்து ஏதாவது சேவைகளை வந்து உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா விஎஃப்எஸ் குளோபல் சர்வீஸ் அவங்க சார்பில் வந்து இந்த தேதிகள்லாம் வந்து அவங்க சர்வீஸை வந்து தொடங்க இருக்கிறாங்க. தேவையுடையவர்கள் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஒரு தகவல். ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் உள்ளவங்க இந்த கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து கண்டிப்பாக வந்து பின்பற்றணும். அதை அந்த விதிமுறைகளை வந்து மீறுபவர்களுக்கு வந்து அதிகமான தண்டனை அபராதம் விதிக்கணும்னா இப்போ ரீசெண்டாக கூட வந்து 200 பேரை வந்து கைது செய்துள்ளனர். அவங்க வந்து இந்த நிறுவன தனிமைப்படுத்தல் முறைகளை வந்து மீறியதுக்காகவும் மற்றும் சில நபர்கள் வந்து கொரோனா பாசிட்டிவ் இருந்தும் அதை வந்து அரசாங்கத்துக்கு வந்து தெரிவிக்காமல் இருந்த காரணத்துக்காகவும் வந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நபர்களை வந்து அவங்க வந்து கைது செய்திருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒரு முக்கியமான செய்திகள் வந்து என்னன்னா குடியிருப்பாளர்களோட எக்கமா வந்து கண்டிப்பாக வந்து புதுப்பிக்க தவறினால் அதன் உரிமையாளருக்கு அபராதம் வந்து விதிக்கப்படும். முதல் முறை நீங்க வந்து புதுப்பிக்காம இருந்தீங்கன்னா 500 ரியால் உங்களுக்கு அபராதம், இரண்டாவது முறை வந்து நீங்க புதுப்பிக்காம இருந்தீங்கன்னா 1000 ரியால் வந்து உங்களுக்கு ஃபைனு, மற்றும் மூன்றாவது முறை வந்து நீங்கள் வந்து புதுப்பிக்க தவறினால் உங்களுக்கு தண்டனைகள் மற்றும் நாடு கடத்தல் விதிமுறைகளுக்கு வந்து உட்படுவீர்கள். மற்றும் அதாவது இந்த வருட ஹஜ் பயணிகளோட தேவையை கருத்தில் கொண்டும் உலக இரத்த கொடையாளர்கள் தினத்தை முன்னிட்டும் ரியாத் மாநகரில் வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தும் மாபெரும் இரத்த தான முகாம் வந்து நடைபெறுகிறது. இதில் வந்து உங்களுடைய பங்களிப்பை நீங்களும் தாருங்கள். வருகின்ற ஜூலை 2 வந்து இந்த இரத்த தான முகாம் வந்து நடைபெறுகிறது. மற்றும் சவுதி அரேபியாவுடைய தற்பொழுதைய கொரோனா பாதிப்பு நிலவரம் எவ்வளவு அப்படின்ற தகவலும் உங்களுக்கு இந்த வீடியோலேயே வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.